இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஃபிஷ் டேங்கை எப்படி க்ளீன் பண்ணணும், வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணணும் தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ணுறோம்னா, இதில் இருக்க வாட்டரை ட்ரைன் பண்ணுறோம். இது நம்ம வந்து நம்மளே பண்ண டிஐஒய் சிப்பான் பைப்பை வச்சு பண்ணது. இது ரொம்ப லாங்காக இருக்கும். ட்ரைனேஜில் நீங்கள் ஒரு எண்டை விட்டுட்டு இதில் வந்து இந்த கேட் வால்வை திருவிட்டிங்கன்னா போதும், இப்போ தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ட்ரைன் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸில் இருக்க எல்லாத்தையும் துடைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம கிளாஸில் இருக்க டர்ட் எல்லாத்தையும் துடைக்கணும், ஃபுல்லாக துடைச்சி முடிச்சிடணும். அப்போ தான் வந்து கிளாஸ் வேணால் பார்க்க கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அண்ட் இந்த டேங்கில் வந்து ஆல்கே இருக்குது, ஸோ தட் அந்த எல்லோவிஷாக தெரியுது. அந்த எல்இடி லைட் இருக்குல்ல, அந்த எல்இடி லைட்டில் ஆல்கே இருக்கனால இப்போ டேங்கே எல்லோவிஷாக தெரியுது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் இப்போது இது ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா பார்க்க சூப்பராகிடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் துடைச்சிட்டு அந்த ஆல்கேவும் துடைக்க போகிறோம். இந்த எல்இடி லைட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்பாஞ்சில் பின்னாடி பக்கம் ரஃப் சைடு இருக்குது, ஸோ அந்த ரஃப் சைடை வச்சு நம்ம வந்து தேய்ச்சிட்டோன்னா ஆல்கே எல்லாமே போயிடும். போயிட்டோன்னே அது உடனே நம்ம டேங்கில் வைக்கும்போது அந்த எல்லோவிஷ் போயிட்டு ஒழுங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து நம்ம ஃபுல் டேங்க் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. நம்ம எப்பவுமே வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறது வந்து ஃபுல் டேங்க் பண்ண மாட்டோம், 100% வாட்டர் சேஞ்ச் எப்பவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஓல்ட் வாட்டர் எப்பவுமே இருக்கணும். இது வீக்லி மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நம்ம டேங்கை கழுவிட்டு 50% வாட்டர் மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு 50% திருப்பி நம்ம போட போகிறோம். பட் ஆக்சுவலாக இந்த டேங்கில் வந்து நான் இந்த வாரம் நான்வெஜ்லாம் ஃபீட் பண்ணியிருந்தேன், லைக் சிக்கன் லிவர்லாம் ஃபீட் பண்ணியிருந்தனால ஒரு 70% வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு புது வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம எல்லா வேலையும் அப்படியே சைட் பை சைட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு என்னென்னா, நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்போ ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம டிஐஒய் ஃபில்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க ஸ்பாஞ்சஸ் செராமிக் ரிங்ஸ் அதெல்லாம் இப்போ நம்ம கை வைக்கவே போகிறதில்ல, வெறும் வாட்டர் சேஞ்ச் மட்டுமே பண்ண போகிறோம். கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நியூ வாட்டர் 70% நியூ வாட்டர் ஆட் பண்ணும்போது பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் லெவல் கம்மியாக இருக்கும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளோட டேங்கில் இருக்க டிஐஒய் ஃபில்ட்ரேஷனை நம்ம மாற்ற போகிறது கிடையாது. அது அப்படியே தான் இருக்க போது, அதில் இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நம்ம டேங்க்கில் வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை, ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஆக்டிவாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ் வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணதுமே டஸ்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஏன் டஸ்ட்டெல்லாம் அப்படி இருக்குன்னு. அது ஒரு டைம் எடுத்துக்கும். என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் நல்ல ஃபில்ட்ரேஷன் இருக்குது, நல்லா கிராவல்ஸ் இருக்கனால ஒரு 2 hours எல்லா டர்ட் எல்லாமே டஸ்ட்டில் செட்டில் ஆகிடும். இப்போ சாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸ் சாண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இட் டேக்ஸ் லைக் 1 day கிட்ட ஆகும், 2 days கூட ஆகும் சில டைம் ஃபுல்லாமே செட்டில் ஆக. இப்போ இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குல்ல, நீங்கள் இப்போ வாட்டர் ஃபில் பண்ணதும் பாருங்கள், இந்த டஸ்ட்டெல்லாம் சீக்கிரமாக போயிடும். நான் அந்த வீடியோவும் எண்டில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மக்கிட்ட இதில் என்னென்ன ஆஸ்காரெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி ரெட் சில்லி ஆஸ்கார் ஒன்று, அந்த 2 lemon ஆஸ்கார், 1 fire ஆஸ்கார். பார்க்க எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அண்ட் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன வாட்டர் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ உங்களோட கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சால்ட்டியாக இருந்து ரொம்ப புவர் குவாலிட்டியில் இருந்தால் ஆர்ஓ பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு 70% நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் 50% வந்து ஆர்ஓ, 50% கிரவுண்ட் வாட்டர், 20% ஆர்ஓ வாட்டர் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் குளோரின் இருக்கும், ஸோ நீங்கள் குளோரின் போகணுன்னா ஒரு 2-3 days ஓல்டு வாட்டராக யூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் குளோரின் வில் பி நலிஃபைட். அண்ட் இப்போ நம்ம டேங்க் பாருங்கள், ஃபுல்லாமே நம்ம தண்ணி போட்டுட்ருக்கோம். 70% வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபிஷஸ்லாம் கெட்டிங் ரெடி. இப்போது இதெல்லாம் ரெடி ஆனதும் நம்ம வந்து செம்ம டஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆன் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட்டர் ட்ரைன் பண்ணோம், செகண்ட் ஸ்டெப் டேங்க்கு க்ளீன் பண்ணோம், தேர்ட் ஸ்டெப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். 3 steps தான் வீக்லி மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது தான், ஃபில்ட்ரேஷன் ஓடி தான் இருக்குது. இந்த வீடியோ கிளிப்பில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபில்ட்ரேஷனில் தண்ணி மேலே போகும், அந்த டிஐஒய் ஃபில்டரில் வந்து தண்ணி ஃபில் ஆகி அதுக்கப்புறமா வந்து இந்த பிவிசி பைப் வழியாக வெளியே வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்.